நமக்கு தேவையானது எல்லாமே நமக்கு கிடைக்கிறப்ப நம்ம எதை பற்றியுமே யோசிக்கிறது கிடையாது. ஆனால் இந்த கஷ்டமான சூழ்நிலை நம்மளை சூழ்ந்திருக்கும்போது வாழ்க்கையே சலிப்படையுது. ஏன்டா என் வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது, என்னடா வாழ்க்கை இது அப்படின்ற ஒரு சிந்தனை வருது. நம்ம நமக்கு தேவைன்னா இறை நம்பிக்கையில் இருக்கிறோம், நம்ம கடவுள்கிட்ட தான் போய் விழுந்து விழுந்து சாமி கும்பிட்றோம், கடவுள்கிட்ட தான் கேட்குறோம். ஆனால் நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் அந்த கடவுளுடைய சிந்தனை கூட நமக்கு வரமாட்டேது, கஷ்டம் தான் நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் இந்த கடவுள் மட்டும் நினச்சா என்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியும் அப்படின்ற எண்ணம் மட்டும் இங்கே நிறைய பேர் மனசில் இருக்குது. கடவுள் கொஞ்சம் கண் திறந்தால் என்னுடைய வாழ்க்கையை மாறிடும், கடவுள் தான் கண் திறக்கணும் அப்படின்ற சிந்தனை மட்டும் இங்கே இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு, நகை செய்கிறவங்க கிட்டே போகிறோம், அதாவது தட்டான்கிட்ட போகிறோம், கொஞ்சம் தங்கத்தை எடுத்துகிட்டு போய் கொடுத்து எனக்கு இதில் அழகான ஒரு தங்க சங்கிலி செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கூடவே தயவு செஞ்சு இதை நெருப்பில் போட்டு உருக்கிடாதீங்க, சுத்தியாலெல்லாம் தட்டாதீங்க, கம்பியாக வளைக்காதீங்க, ஆனால் ஒரு அழகான தங்க சங்கிலி கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவரால் எப்படி ஒரு பொருளை உருவாக்க முடியும், இல்லை அவரால் எப்படி செயல்பட முடியும்? அதனால் நம்ம அவர்கிட்ட தங்கத்தை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் அதை எப்படி வேணாலும் பக்குவப்படுத்துவார், நெருப்பில் போட்டு உருக்குவார் அவருடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி, கம்பியாக வளைப்பார், அதுக்கப்புறமா தான் அவரால் ஒரு தங்க சங்கிலியை கொடுக்க முடியும். இது எதுவுமே செய்யாமல் அவரால் எப்படி ஒரு அழகான தங்க சங்கிலியை கொடுக்க முடியும் அப்படின்றத நம்ம தெளிவாக ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். இங்கே நிறைய பேர் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணும்போது இறைவா எனக்கு கஷ்டமே படக்கூடாது, எனக்கு கஷ்டப்படாத ஒரு சூழ்நிலை தான் வேணும், எப்பயுமே நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணுறாங்க. தயவு செஞ்சு உங்கள் மனசை கடவுள்கிட்ட சமர்ப்பணம் பண்ணிவிட்டு எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு உங்கள் மனசை நிறைவு பண்ணிக்கோங்க. நீங்கள் கடவுள்கிட்ட நிபந்தனை வைக்கிறதுனால உங்கள் அமைதியை இழந்து நீங்கள் கஷ்டப்படுவீங்க. முதல்ல கடவுளுடைய அருள் எனக்கு உண்டு அப்படின்னு நம்ம உணரணும். அதுக்காக கடவுள்கிட்ட போய் கண்டிஷன் போடக்கூடாது. நீங்கள் கடவுள்கிட்ட உரிமையோடு கேட்கலான்றது உண்மை, ஆனால் அதுக்காக நான் இதை செய்கிறேன், நீ எனக்கு அதை செய்ய அப்படின்னு பேரம் பேசக்கூடாது. இங்கே எல்லாத்தையுமே நமக்கு கொடுத்ததே கடவுள் தான். நமக்கு கடவுள் எதை கொடுத்தாலும் அதை மனசார ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தை முதல்ல நம்ம வளர்த்துக்கணும். நீங்கள் சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போடுறீங்களே, எந்த நம்பிக்கையில் போடுறீங்க? அங்கே சேஃபாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் தானே போடுறீங்க. அதே மாதிரி உங்கள் எண்ணத்தையும் உங்கள் செயலையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நிம்மதியாக வாழுங்க. அப்போ தான் உங்களால் உண்மையான சந்தோஷத்தையே உணர முடியும். அப்போ உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலையே வந்தாலும் அது உங்களுக்கு நல்லதாகவே தெரியும்.